வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2024 நீங்கள் ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும், எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டீ ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பொதுவாக நீங்கள் வந்து இந்த ஒரு 6 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு லொக்கேஷன், மெனு, மேன்பவர், லைசன்ஸ், ப்ராஃபிட். இந்த ஒரு 6 விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லொக்கேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீ ஷாப்போட கிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாக்டாக கரெக்டான லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் அடைய முடியும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன லெவலில் ஒரு சின்ன ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு 10-20 அப்படின்ற ஒரு சைஸில் டீ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஷாப்போட அதாவது மெட்டீரியலுக்கு மட்டும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 lakhs வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய லொக்கேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். உங்கள் கடையை தாண்டி நிறைய பீப்புளோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். உங்கள் கடைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும். அதாவது சோர்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கோ இல்லை வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும். ஏன் நம்ம ஒரு சோர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சோர்ஸை நம்பி தான் மக்கள் வந்து அங்கே வருவாங்க. இப்போ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்குக்கு வந்து டெய்லி வந்து மக்கள் வந்து அதிகமாக நடமாட்டம் இருக்கும். ஸோ நடமாட்டம் இருக்கும்போது அது பக்கத்துலேயே உங்கள் டீ ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் டீ ஷாப்புக்கு வருவாங்க. அது மூலியமாக உங்கள் டீ ஷாப் வந்து டெய்லியுமே வந்து மூவிங்லேயே இருக்கும். அதாவது மக்கள் நடமாட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெனு, அதாவது நீங்கள் ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து என்னென்ன மெனு, ஒரு டீயில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க போகிறீங்க, காஃபியில் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க போகிறீங்க, ஸ்நாக்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மெனுவாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். இந்த மெனு வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு மாஸ்டர் இருக்கார், நாளைக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார், ஸோ மெனு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இல்லாமல் யார் வந்தாலுமே அந்த மெனு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் கடைக்கு வர கஸ்டமர் வந்து ரெகுலராக உங்கள் கடையை வந்து விசிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மேன்பவர், அதாவது ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்க போகிறோம், சின்ன லெவலில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை மேன் பவர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 மேன் பவர் உங்களுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு மேன் பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையோட டீ மாஸ்டர், அந்த டீ மாஸ்டர் தான் கடைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டீ மாஸ்டர் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து கேஷியர், கேஷியர் தனியாக கூட நீங்கள் அப்பாயின் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்களாகவே அந்த கேஷியர் போஸ்டிங்கில் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் வந்து சர்வ் பண்ணுறது, இதுக்கு வந்து இன்னொரு ஆள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ டோட்டலாக ஒரு டீ ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 பேர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடது என்னப்பன்னு பார்த்திங்கன்னா லைசன்ஸ், அதாவது ஒரு டீ ஷாப்புக்கு என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். டீ ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு 2 லைசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா FSSI ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ், இந்த 2 லைசன்ஸ் இருந்தால் மட்டுமே போதுமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு, ஓ நம்ம ஒரு ஷாப் ஆரம்பிச்சிட்டோம், நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே செட் பண்ணியாச்சு, நல்லா ரன் ஆகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு மில்க் வந்து ஒரு 15 liters நீங்கள் வந்து கன்செப்ஷன் பண்ணுறீங்க, 15 liters மில்க்குமே உங்களுக்கு டீ காஃபி அந்த மாதிரி சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து 1000 rupees கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1000 rupees யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேஷியர்ன்ற ஒரு போஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த கேஷியர் போஸ்டிங்கில் ஓப்பன் பண்ணுறக்கூடிய ஓனர் நீங்களே வந்து இருக்கீங்க, நீங்களே வந்து கடையை பார்த்துக்கிறீங்க, மேனேஜ் பண்ணுறீங்க, கேஷியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர் டே 1000 rupees கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் 15 liters மேலே வந்து உங்களுக்கு வந்து பால் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு டீ ஷாப்பில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு ஷாப்போட ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி டீ ஷாப் ஆரம்பிக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.